வயசு இது வரைக்கும் யார் யார் எந்தெந்த பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸ் வேறு லெவலில் வந்துட்டு ஜலால் கோஹித் சேவை பிக் பண்ணியிருக்காங்க. பேஸ் அட்டாக்கில் ஜலால் கோஹித் சேவோட சேர்த்து மதுசங்காவையும் பிக் பண்ணி வேறு லெவலில் மாஸ்க் காட்டியிருக்காங்க. ஸோ அதே நேரம் வந்துட்டு ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸில் இணைஞ்சிருக்கிறாரு. அது இன்னுமே வந்துட்டு தரமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ மும்பை அவங்களுடைய பவுலிங் அட்டாக்கை ஆல்மோஸ்ட் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சலரேட்டட் ஆப்ஷனுக்கு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததாக குஜராத் டைட்டன்ஸ் வேறு லெவலில் வந்துட்டு அவங்களுடைய ஃபஸ்ட்டு பிக்காக அஸ்மதுல்லா உமர்ஜாயை பிக் பண்ணி ஸோ அவங்களோட ஆக்ஷன் ஆரம்பித்தாங்க. பட் அஸ்மதுல்லா உமர்ஜாயையும் தாண்டி ஸோ அவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய தரமான விஷயம் அப்படின்னா 2015 அப்படிங்கிற அந்த ஒரு ஓடிஐக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஏஜென்ட் கேங் இருந்தது. பேஸ் அட்டாக் அப்படி நடத்திருக்கு. அந்த ஏஜென்ட் கேங்கை அப்படியே ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ முகமது ஷமி, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆக்ஷனில் வந்து அவங்க உமேஷ் யாதவ் எடுத்ததோட ஆல்ரெடி அவங்க ஸ்குவாடில் மோகித் சர்மா முகமது ஷமி இருந்தாங்க. மோகித் சர்மா முகமது ஷமி அதுக்கப்புறம் உமேஷ் யாதவ் அப்படின்னு சொல்லி அந்த ஏஜென்ட் கேங் அந்த பேஸ் அட்டாக் அப்படிங்கிறத நெக்ரா வேறு லெவலில் கொண்டு வந்துட்டாரு. ஸோ அது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்தது இந்த மாதிரி அவர் வந்து கொண்டு வருவார் அப்படின்னு. ஃபினிஷிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஷாருக் கான குஜராத் டைட்டன்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அதே நேரம் அடுத்தது வந்து அவங்களுடைய சைடில் பேக்கப்புக்காக கார்த்திக் தியாகி அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயரை வெறும் 60 லேக்ஸுக்கு வாங்கினதெல்லாம் ஒரு ஸ்டீல் பை அப்படின்னே சொல்லணும். அடுத்த டீம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க வேறு லெவலில் வந்துட்டு பிளேயர்ஸை பிட் பண்ணாங்கன்னே சொல்லணும். ஸோ சுற்றுலா வந்துட்டு நம்மளுடைய ரதுல் தாக்கூர் இப்போ நம்மகிட்டே ரிட்டர்ன் ஆகிருக்கிறாரு. ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவையும் சிஎஸ்கே இப்போ வாங்கி மாஸ்க் காட்டியிருக்கிறாங்க. ஸோ ரச்சின் ரவீந்திராவை வெறும் 1.5 கோடிக்கு வாங்கினதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஸ்டீல் பை அப்படின்னு சொல்லியே ஆகணும். ஃபினிஷிங்கில் கண்டிப்பாக வந்துட்டு பிளேயர் வேணும்னு நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே ட்ரால் மிட்சலையும் வந்துட்டு சிஎஸ்கே இப்போ வாங்கி வேறு லெவலில் அஸ்திருக்காங்க. அடுத்தது அவங்க ஆல் அவுட்டாக வந்துட்டு 8.5 crores வரைக்கும் சமீர் ரிஸ்வி அப்படிங்கிற டொமஸ்டிக் பிளேயருக்கு போனாங்க. ஸோ அவர் ஒரு நீட்டான ஃபினிஷர், ஸ்ட்ரைக் ரேட் 140+ ஆடுவார்னு. ஸோ அவருக்கு சுரேஷ் ரெய்னாவை விஸ் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது சிஎஸ்கே வேறு எதையோ குக் பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியுது. அடுத்தது ஆர்சிபி, இந்த ஆக்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு டீம்னா அது ஆர்சிபி தான். உண்மையை சொல்லணும் அதுதான் நிஜம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்துட்டு அல்சாரி ஜோசப் வாங்கினாங்க. ஸோ அது கூட ஓரளவுக்கு வந்துட்டு சரி ஓகே நம்ம டைஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மூவாக தான் இருந்தது. ஸ்டார்க்குக்கு கண்டிப்பாக வந்துட்டு போக முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்தளவுக்கு நம்மகிட்ட பர்ஸும் இல்லை. ஸோ அவரை வாங்கின அந்த ப்ரைஸ் கூட நம்மளோட டோட்டல் பர்ஸில் இல்லைங்கிறதுனால நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம். அல்சாரி ஜோசப் நல்ல போய் அதில் வந்துட்டு எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. அடுத்தது அவங்க வாங்கினது தான் டோட்டலாக வந்துட்டு எதுக்காக இந்த மாதிரி பிளேயர்ஸை வாங்குறாங்கன்னு சுத்தமாக தெரியவே இல்லையே அப்படின்னு நம்மளை வந்து யோசிக்க வைக்கிற ஒரு விஷயமா இருந்தது. யாஸ் தயாலை வந்துட்டு ஆர்சிபி வாங்கியிருந்தாங்க. ஸோ யாஸ் தயால் எதுக்கு அப்படின்னு சுத்தமாகவே வந்து தெரியல. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் அட்டாக் ஓகேன்னு தான் இருக்குது. யாஸ் தயால் டோட்டலாகவே லாஸ்ட் சீசன் குஜராத் டைட்டன்ஸ்க்கு அந்தளவு கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணல. 5 கோடி ரூபாய்க்கு எதுக்கு அவங்க ஆல் அவுட்டாக போனாங்கன்னு சுத்தமாகவே புரியல அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு ஒரு நீட்டான ஒரு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் அந்த மேனேஜ்மெண்ட் எதோ பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக ஆர்சிபி சிக்கலுக்கு மாட்டுவாங்க அப்படின்னு நல்லா தெரிகிற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக டெல்லி கேபிட்டல்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஹாரி ப்ரூக்கை வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு பிக் பண்ணாங்க. ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் ஆக்ஷன் டேபிளில். ஸோ அவரோட டீமுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி விக்கெட் கீப்பர் வரைக்கும் எல்லாமே நீட்டாக வந்து எடுத்து வச்சிருக்காரு. ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் நம்மளுடைய மொட்டை மாமா இருந்துட்டு எல்லாரோட வேலையை ஏற்றி விட்டுருப்பாரு. பட் இப்போ ரிஷப் பண்ட் நீட்டாக வந்துட்டு அதை எதுக்குமே விடாமல் யார் பிளேயர்ஸ் நமக்கு வேணுமோ அந்த பிளேயர்ஸை நீட்டாக எடுத்துட்டு நம்ம வேலையை முடிச்சு கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சூப்பராக வந்துட்டு அவங்களுடைய ஆக்ஷன் டேபிளில் வந்துட்டு வேலைகள் நடந்துட்டுருக்குது. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் ஆரம்பத்திலிருந்தே வேறு லெவலில் வந்துட்டு தான் அவங்களுடைய அந்த பிளேயர் பிக்கிங் அப்படிங்கிறத வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஹாரி ப்ரூக்கு எடுத்தபடியாக அவங்க வந்துட்டு ஒரு ஃபார்மர் எம்ஐ பிளேயரான நம்மளுடைய ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அப்படிங்கிறையும் வாங்க. அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர் ப்ளஸ் வந்துட்டு ஓவரும் போட்டு கொடுப்பாரு. ஸோ ஓவர்சீஸ் சைடில் எந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்டப்ஸை அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டப்ஸை யூஸ் பண்ணுறது ஹாரி ப்ரூக்கை காட்டிலும் ஒரு நல்ல ஒரு மூவாக இருக்கும் அப்படின்னு வேணால் கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்ததாக கேகேஆர். ஸோ கேகேஆர் சொன்னதை வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ வேறு லெவலில் ஸ்டார்க்கை நாங்கள் ஆல் அவுட்டாக போய் வாங்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்டார்க்கை 24.75 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ டோட்டலாக அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் பரத், சேட்டன் சக்காரியா. ஸோ அவர் ஸ்டார்க்குக்கு பேக்கப்பாக சேட்டன் சக்காரியா உள்ள இருப்பார். ஸோ கேஎஸ் பரத் விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிறதுல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு லேக் இருந்தது. அந்த லேக் அப்படியே தொடக்கிறதுக்காக ஸோ இப்போ கேஎஸ் பரத்தையும் வாங்கியிருக்கிறாங்க. மோஸ்ட் பெய்டு பிளேயர் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி ஸ்டார்க் இப்போ மாறி இருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய டாம் கோட்மோர் அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட் கீப்பர், இங்கிலீஷ் விக்கெட் கீப்பர் வாங்கியிருக்காங்க. ஸோ அது முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோவன் போவலை வேறு லெவலில் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. ஹெட்மயரோட வந்துட்டு அவர் கை கோர்ப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைவன் சுப்மன் தூபே அப்படின்னு சொல்லிட்டு தரமான ஒரு டொமஸ்டிக் பை அவங்ககிட்ட இருந்து வந்தது. பெருசாக பேசப்படக்கூடிய பை இன்னும் எதுவும் வரல. அடுத்த டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். சைலண்டாக இருந்தாலும் வேலை கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து லக்னோ தான். ஸோ டோட்டலாக சிவம் மவியை வாங்கினதோட அர்சின் குல்கர்னியும் வாங்கியிருந்தாங்க. சித்தார்த் மணிமாறனை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஆஸ்டன் டர்னர் ஒரு தரமான ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அவரையும் வாங்கியிருக்கிறாங்க. அவர் ஒரு பார்ட் டைம் ஆல்ரவுண்டர், அப்பப்போ ஓவரும் போடுவார். ஸோ டோட்டலாக நீட்டான பைஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய லக்னோ சைடில் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை.
அதுதான் எஸ்ஆர்ஹெச் இந்த டீம் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எனக்கு வந்துட்டு பிளேயிங் லெவனில் எல்லாருமே ஓவர்சீஸ் பிளேயராக இருந்தால் போதும் போல் அப்படின்னு நினைக்கிறாங்களாட்டிருக்கு. ஸோ டிராவிசெட்டில் ஆரம்பித்து வைண்டோசரங்கா அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ்னு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய ஓவர்சீஸ் பைஸாக தான் இருக்குது. அண்ட் இப்போ வந்துட்டுருக்கிற ஒரு மிகப்பெரிய நியூஸ் என்னென்னா, பேட் கமின்ஸை அவங்க கேப்டன் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பேட் கமின்ஸ் தான் வந்துட்டு 2024 ஐபிஎல் எஸ்ஆர்ஹெச்சுக்கு கேப்டனாக இருப்பார்னு சொல்லிட்டுருக்காங்க. ஓவர்சீஸ் பிளேயரை தாண்டி இந்தியன் பைஸையும் வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். எஸ்ஆர்ஹெச்சோட நோட்டபிள் ஒரு இந்தியன் பைஸ் அப்படின்னா உனத்கட் அண்ட் ஆகாஷ் சிங். ஸோ ஆகாஷ் சிங் லாஸ்ட் இயர் சிஎஸ்கேல இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு ரெண்டு பிக் வந்துட்டு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த டீம் பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டே பிக்கு தான் இது வரைக்கும் நடந்திருக்குது. ஸோ ஒன்று வந்து ஹர்ஷல் பட்டேல், இன்னொன்று வந்துட்டு கிறிஸ் ஓக். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேலை வாங்கினது ஒரு நீட்டான பைன்னு சொல்லணும். ஏன்னா ஹர்ஷதீப் சிங் அங்கே இருக்கிறாரு. டெத் பவுலிங் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய பஞ்சாப் கிங்ஸுக்கு ஓகேவாக வந்துட்டு ஆயிடுச்சு. ஹர்ஷல் பட்டேலும் ஹர்ஷதீப் சிங்கும் கை கோர்த்து டெத் பவுலிங்கில் போடும்போது கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக பேட்டர்ஸை வந்து ட்ரபிள் பண்ணுறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. கிறிஸ் ஓக்ஸும் ஒரு நல்ல ஒரு பிளேயர். இந்த இடத்துல மட்டும் அவங்க ஒரு ஷாருக் கானை வந்துட்டு ரீடைன் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஸ்குவாடு ஃபுல்லாக இருக்கும். பட் இன்னுமே வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸுக்கு ஒரு ஃபினிஷர் வேணும், அதுவும் இந்தியன் ஃபினிஷராக வேணும், ப்ளஸ் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயரை தான் தேடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கிடைக்கல. அது கிடைச்சா தான் அவங்களுடைய ஸ்குவாட் வந்து ஃபில் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பிளேயிங் லெவன் அப்படிங்கிறது ஒரு சின்ன க்வெஸ்சன் மார்க்கில் இருக்கும். ஷாருக் கான் இருந்திருந்தாரு அப்படின்னா இப்போது அவங்க அடுத்து பேக்கப்கான டியூட்டிஸாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். பட் ஷாருக் கான் இல்லாதனால அவங்க இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இந்தியன் ஃபினிஷரை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு தேடி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் பேக்கப்கான டியூட்டிஸில் வந்து இறங்க முடியுங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.